ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் கார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அது என்ன அன்பாக்சிங்னா, நான் ஒருத்தவங்களுக்கு கொரியர் பண்ண பிளான்ட்டு ரிட்டன் எனக்கு வந்திருக்கு. அந்த அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்த பிளான்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே அதுக்காக தான் நான் சொல்கிறது, நான் சென்ட் பண்ண இன்றைக்கி நான் சென்ட் பண்ணால் நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிருணும். கிடைக்காட்டி உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க எனக்கு மூணு நாள் கழிச்சு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போயும் நான் ட்ராக் பண்ணி அவங்க வந்து மூணு நாள் ஆகிடுச்சு, எனக்கு பிளான்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. இப்போ தான் ஆனால் பத்து நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த பிளான்ட் கையில் கிடச்சிருக்கு. நான் எஸ்டி கொரியரில் பேசி என்கிட்ட வர வச்சேன் என் கையிலுக்கு. எஸ்டி கொரியர்லேருந்து நான் பத்தாந்தேதி போஸ்ட் பண்ணேன் அவங்களுக்கு, கொரியர் பண்ணேன். ஆனால் அது எனக்கு 21ஆம் தேதி, பத்து நாள் கழித்து வந்திருக்கு. இப்போ அந்த பிளான்ட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு தான் அந்த பிளான்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட பேக்கிங் பாருங்கள். அவங்க வந்து போத்தோஸ் வெரைட்டிஸ் கேட்டிருந்தாங்க. அதோட கலைய இது, அது பேர் என்ன, கிழங்குலேருந்து வரக்கூடிய ஸ்பைடர் பிளான்ட், அதுவும் கேட்டிருந்தாங்க. நம்மளோட பேக்கிங் பாருங்கள். நம்ம கொக்கோ பீட் வச்சு தான் பேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், பத்து நாள், மொத்தமாக பத்து நாள் அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பிளான்ட் இருந்திருக்கு. எதுவுமே ஆகலை, ஒரு அழுகி கூட போகலை. அந்தளவு நம்ம ரொம்பவே சூப்பராக தான் பேக் பண்ணி அனுப்புகிறோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம பேக் பண்ணது பத்து நாள் கழித்து பிரித்து பார்க்கும்போது எப்படிடா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் பார்க்குறேன். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. பார்த்தா ரொம்பவே சேஃபாக தான் வந்துச்சு. இந்த ஸ்பைடர் பிளான்ட் மட்டும் லீஃப் மட்டும் கொஞ்சம் எல்லோயிஷாக போயிட்டு, ஆனால் கிழங்குகள் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுவுமே அழுகி போல் நல்லா ஸ்ட்ராங் ரூட்டோட ஸ்ட்ராங்காக திக்காக இருந்துச்சு அந்த கிழங்கு. இது எல்லாமே இப்போ நான் ப்ரொபகேஷன் இது வச்சு வளர்க்க வச்சு திருப்பியும் அதை எல்லாமே மண் கலவை பண்ணி வச்சா கண்டிப்பாக வளர்ந்து வந்துடும்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்மக்கிட்ட பிளான்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான இந்த பிளான்ஸை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்னடா, நம்ம அவங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்மளோட பிளான்ஸ் நமக்கு போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதை வளர்த்து, ஏதோ எவ்வளோ பேக்கிங்கோட சார்ஜ் நான் யார்கிட்டையுமே கேட்குறதே இல்லை. நல்லா பேக் பண்ணி தான் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பிளான்ட் நல்லபடியாக கிடச்சதில் ரொம்பவே ஹாப்பி. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு, என்னோடய சேனல் க்ரோ ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான். டேக் கேர், பை பாய்.